அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆண்களுக்காகவே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து டிவியும் பேப்பர் விளம்பரத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. இதை கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்ம தாங்க. ஏன்னா நம்முடைய பழக்க வழக்கம் சரியில்லை, உணவு சரியில்லை, குணாதசை சரியில்லை. கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டோம்னா நமக்கு ஏங்க ஆண்மை குறைவும் நரம்பு தளர்ச்சியும் உறுப்பு சிறுத்தலும் செக்ஸில் வந்து நாட்டம் இல்லாமல் போகிறதும் நீண்ட நேரம் உடல் உறுப்புலாம் போகிறதுக்கு காரணம் என்னங்க? அப்போ நம்ம உணவு சரியில்லை. உணவு தாங்க, வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து என்னென்னா தேவையில்லாத ஒரு ப்ராசஸ்ஸு. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நிறைய எபிசோட சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்டை வந்து சும்மா சுச்சுட்டு போட்டு 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 ஆஃப் பண்ணால் அப்படியே லைட் எரிஞ்சினா இருக்குமா? எரியாதுங்க, பண்ண ஆகிடுங்க, பீஸ் போயிடுங்க. அதே போல தாங்க, நீங்கள் நெட்டில் வந்து செக்ஸ் படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா இருக்கிற ஒரு ஆண்மகன் செக்ஸ் படத்தை பார்த்தோன்னா அவனை உணர்ச்சி தூண்டும். உணர்ச்சி தூண்டி 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 என்ன ஆகும், அப் அண்ட் டவுன் ஆகிட்டு அவன் சுத்தமாக வந்து வேஸ்ட் ஆகிடுவான். உள்ளே இருக்கிறது வந்து லீக் ஆகுது, எனக்கு என்னன்னு தெரில, நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு, அப்படியே அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து விந்து வெளியே வந்துடுது, செக்ஸ் வச்சுக்கணுன்னே வெளியே வந்துடுது, அப்படி நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது எதுவாக இருக்கட்டும்ங்க, ஆண்மை குறைவாகட்டும், நரம்பு தளர்ச்சி ஆகட்டும், உறுப்பு சிறுத்தலாகட்டும், நீண்ட நேரம் உடலுறவு கொள்ள இயலாமையாகட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாவே விந்து கட்டும், நீண்ட நேரம் உடலுறவில் வந்து சக்ஸஸாக இருக்கலாம். அதுக்கு பொறுப்பு முழுக்க முழுக்க நீங்கள் தான். இப்போ நிறைய வந்து கம்பெனி வந்து விளம்பரம் விட்டால் தான் பிழைக்க முடியும் அப்படின்றது என்னென்னவோ பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் போட்டோம், நம்ம முதல் சப்ஜெக்டுக்கு வரும், கேட்டுக்குங்க. முதல்ல தாமரை விதை, தேத்தான் கொட்டை, பூனைக்காளி, முள்ளங்கி, வெங்காய விதை, இது நாட்டு வெங்காயம், பாதாம் கொட்டை, நீர்முள்ளி, ஜாதிக்காய், முருங்கை விதை, துத்தி விதை, அத்தி விதை, ஆலம் விதை, அரசம் விதை, பூசணி விதை, நெருஞ்சல் விதை, இதெல்லாம் சும்மா ஒரு 25-25 கிராம் போட்டு நல்லா பொன் உரலாக வறுத்து வச்சுங்க. அடுத்தது ஆவாரம் பீசனு, கருவேலை மரம் இருக்குது இல்லையா அந்த பீசனு, முருங்கை பீசனு, வாகை பீசனு, இலவங்க லவங்க பீசனு, பாதாம் பீசனு, இதுவும் போட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். அடுத்தது நிலப்பனங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, பூமி சக்கரைக்கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, அமுக்கரா கிழங்கு. அமுக்கரா கிழங்கு மட்டும்தான் பாலில் போட்டு வேவடிச்சுட்டு அப்புறம் உடனே எல்லாம் ரெடி பண்ணி ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தூளாக்கணும். இந்த தூளாக்கின்னு நீங்கள் லேகியமாகவும் செய்யலாம். இதை விட என்ன பண்ணணும், அது வேறு தூளாக்கின்னு சொல்லிட்டீங்களே, முருங்கைப்பூவு, ஓரிதை தாமரை சமுலம், துத்தி இலை, இது லேகியமாகவும் செய்யலாம், சுரணமாகவும் செய்யலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எல்லா பொருளுமே ரெடி பண்ணிவிட்டு லேகியம் செய்கிறோம் அப்படின்னா, நாட்டுடைய சர்க்கரை, நாட்டு பனவெல்லாம், தேன், இது இருந்தாவே போதும். நல்லா வந்து பக்குவமாக வந்துட்டு போகிறது எல்லாம் கொட்டி கலறி நாட்டு பசு நெய் விட்டு நல்லா கடையை வச்சிங்கனாவே கடாமல் இருக்கும். டெய்லி காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையும் சாப்பிட்ணும். எனக்கு அதுவும் முடியலைங்க, நான் சூரணமாக ரெடி பண்ணினா காலையிலையும் சாயந்தரம் சாப்பிட்டா போதும். அடுத்தது என்னென்னா, உறுப்பு சிறுத்ததுக்கு காரணமே என்னென்னா வந்து ஹார்மோனுடைய சுரப்பி. அந்த ஹார்மோனுடைய சுரப்பி வந்து வந்ததுக்கு காரணம் என்ன, உணவு. இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேஸ் இருக்குது, இதெல்லாம் காரணங்கள். இதுக்கு என்ன பண்ணணும், நானே அனுப்பியே சொல்லிட்டேன், ஆலிவ் ஆயில் ஒரு 250, வால் மிளகு ஒரு 10 கிராமு, கருஞ்சீரகம் ஒரு 25 கிராமு, லவங்கப்பட்டை ஒரு 25 கிராமு, மதனக்காம்பு ஒரு 25 கிராமு, இது பக்கமாக வந்து போட்டு எல்லாம் கச்சி குழித்தையெல்லாமல் இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, உறுப்பில் மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இது பெர்மனெண்ட்டாக வந்து க்யூர் ஆகணும்னா நீங்கள் தாங்க அது பொறுப்பு. அப்போ நீங்கன்னா மனசு தான். அன்னை காலகட்டத்தில் சித்தர் என்ன சொன்னாங்க, மாதத்தில் இருமுறை தான் உடல் உருக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. 15 நாளைக்கு ஒரு முறை உடல் உருக்கொண்டா போதும், அதே செக்ஸில் பக்காவாக இருப்பீங்க. நம்ம தான் அப்படி இருக்கிறது இல்லையே, கண்ட கண்ட படத்தை பார்க்குறோம், நம்ம எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் உடல் உருக்கொள்ளணும் அப்படின் மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இதனாலேயும் ஒரு வீக்னஸ் இருக்குது தெரியுங்களா, விந்து விட்டவன் நொந்து கெட்டான். ஒரு சொட்டு விந்துக்கு 60 சொட்டு ரத்தத்துக்கு சமம். நீங்கள் யார் எப்பன்னா போங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா விளம்பரமும் மாழையந்தான் உங்களை ஏமாத்துது. இப்போ நாங்கள் ஆசிரமுடைய செட்டப்பில் என்ன பண்ணுறோம், ஆயிலாக ரெடி பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஆயில் வந்து ஒன்றும் செட் பண்ண முடியல, செட் ஆகலை, நாங்கள் இதை பண்ணால் இதுதான் ஆகிடுதுன்னு. ஆயிலாக ரெடி பண்ணோம். இது வந்து சூரணை வந்து ரெண்டு விதமாக பண்ணியிருக்கிறோம், ஒன்று அலுவலக ஜெல்லில் சாப்பிட்ற மாதிரி, ஒன்று வந்து பாலில் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி. இது ரெண்டு விதமாக பண்ணுறோம். அதே இந்த லேக் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்கிறோம்.
அழுகிற ஜெல்லில் சாப்பிடும்போது சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் லேகை சாப்பிட்ற மாதிரி, சாயந்தரமாக அந்த பாலில் சாப்பிடும்போது லேகை சாப்பிட்ற மாதிரி, நைட்டு படுக்கிற டைமில் இந்த ஆயில் உறுப்பில் தடவுற மாதிரி, இதெல்லாம் ஒரு பேஸு. ரைட்டுங்க, நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னா சந்தோஷங்க, யாரையும் நம்பி நீங்கள் ஏமாற தேவையில்லை. ஏன்னா நான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் நிறைய வந்து பார்த்துட்டேன், சித்தாவில் பார்த்தேன், இந்த டாக்டரை பார்த்தேன், அந்த டாக்டரை பார்த்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னா எல்லாத்துக்கும் காரணம் மொதல் உணவு. உணவு வந்து மாற்றுங்க, நிறைய வந்து கறியை சாப்பிட்டா மட்டுமே சத்து இல்லைங்க, நிறைய வந்து சத்தான பொருள் சாப்பிடணும். முளைக்கட்டிய தானிய வகையான பொருள் சாப்பிட்டீங்கனாவே உங்களுடைய உள்ளே இருக்கிற எல்லா ப்ராசஸும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் சொல்லியிருக்காங்க. இது ஆண்மை குறைவும் நரம்பு தளர்ச்சியும் செக்ஸில் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விந்துவில் அணுக்களை உற்பத்தி ஆக்கும், அணுக்களுடைய பர்சன்டேஜில் குறையுது நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு நாட்டமே இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு வந்து செக்ஸ் ஈடுபாடு போன உடனே எனக்கு வந்து வெளியே விந்து வந்துடுதுன்னு சொல்கிறாங்க, உறுப்பு சிறுத்தெல்லாம் விந்து நீத்து போன விந்து வெளியேறுது, அதேமாதிரி நிறைய பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த மருந்து தவிர எதுவும் இல்லை. ஏன்னா இது வந்து பியூராக கிடைக்கிறதில்ல, அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க. உண்மையான பொருள் வந்து கிடைக்கும்போது எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறோம். நமக்கு எல்லாமே மாழையும் ஏமாத்தல் உலகத்தில் இருக்கிறதால கண்டிப்பாக நாம் ஏமாந்து தான் இருக்கிறோம், வாழ்க்கையில் மனநிறைவு இல்லாமல் இருக்கிறோம். இது இதை அவ்வளோ பேர்ச்சி மலை சேர்த்துங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒரு காலகட்டத்தில் நிறைய பழ சாப்பிடுங்க. ஹார்மோனுடைய சுரப்பி வந்து கெட்டு போனாவே வாழ்க்கையில் வந்து ப்ராசஸ் ஆகும். ஒரு சீக்ரெட்டான விஷயம், மாதம் இருமுறை உடல் உறவு, வாரம் ஒரு முறை ஆயில் மசாஜி, வருஷத்துக்கு ரெண்டு டைம் வந்து பேதினா உடலை வந்து கழிவு வந்து வெளியேற்றணும், போதுங்க. உங்களுக்கு ஏங்க நோய் வருது? ஆண்மை குறைவான் நரம்பு தளர்ச்சான் தூக்கு இன்னொரு மாதிரி போகிறோம், மாதிரி போதும் ஆல்ரெடி இருந்து சொல்லி கிள்ளி எல்லாத்தையும் வந்து அவர் ஓஹோன் ஆகிட்டு டெத் ஆகிட்டார். இதுக்கு உன்ன சிலரெல்லாம் அப்படி வெளியே வந்துட்டுருக்காங்க, இதுக்கு ஏங்க மாதர் பூவும். இது வந்து இந்த முருங்கை இதெல்லாம் சொல்லியிருக்கலையா, முருங்கைப்பூ அப்படி இன்னொரு டைமும் சொல்லிவிட்றேன், கொஞ்சம் நல்லாவே கேட்டுங்க. தாமரை விதை, தேத்தான் கொட்டை, பூனைக்காளி, முள்ளங்கி விதை, வெங்காய விதை, பாதாம் கொட்டை, நீர்முள்ளி, ஜாதிக்காய், முருங்கை விதை, துத்தி விதை, அத்தி விதை, ஆலம் விதை, அரசம் விதை, பூசணை விதை, நெருஞ்சல் விதை, அடுத்தது ஆவாரம் பிசுனு, கருவேலை பிசுனு, முருங்கை பிசுனு, வாகை பிசுனு, இலவங்காய் பிசுனு, பாதாம் பிசுனு, நிலப்பனங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு, தண்ணீர் விட்டாங்கிழங்கு, அமுக்கிரா கிழங்கு, முருங்கைப்பூ, ஓரிதை தாமரை சமலம், தூத்தி இலை, இது எல்லாமே சேர்த்து சூரணமாயிட்டு ரெடி பண்ணிவிட்டு காலையிலையும் சாயந்தரம் சாப்பிட்ட பிறகும் சாப்பிட்லாம், வெறும் வயிற்றில் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை. இது உணவு தாங்க, இது வந்து என்னென்னா யூரியா போடாமல் உணவு. ஏன்னா நம்மளாம் நிறைய பேர் யூரியா போட்டு நிறைய வந்து கெமிக்கல் சாப்பிட்டு சாப்பிட்டு தான், கெமிக்கல்லாம் ரெண்டு விதம் இருக்குது, குச்சாலும் கெமிக்கல் தான், நம்ம சாப்பிட்ற பொருளும் கெமிக்கல் தான். அதனால தான் உணவு சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை. நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் இனிமையாவது பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டு எது செய்யாதீங்க. உணர்வுலாம் வந்து உங்களை பார்த்த உடனே வந்து என்னென்னா ஐ டு ஐ, அந்த கண்ணை பார்த்த உடனே நமக்கு உணர்ச்சி வரணும். நம்ம அதை என்ன பண்ணுறோம், படத்தை பார்த்தா உணர்ச்சியை இது பண்ண, அப்போ எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆகிறோம், அடிக்ட் ஆகிட்டு ஆண்மை குறைவே ஆக்கிறோம், நரம்பு தளர்ச்சி ஆக்கிறோம். அபோ ஏஜில் தொடர்பு கொள்ளாதீங்க, அபோ ஏஜில் எந்த ஒரு இளைஞன் தொடர்பு கொண்டாலும் உறுப்பு சிறுக்கும், ஹார்மோனுடைய சுரவிகள் வந்து குறைஞ்சாலும் உறுப்பு சிறுத்து போகும், கைப்பழக்கம் இருந்தாலும் உறுப்பு சிறுக்குங்க, வேறு எதுவும் சொல்கிற மாதிரியே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து விந்தணுக்கள் வந்து ஃபில் ஆனால் கணா கண்டு வெளியே போகிறது, இது வந்து இயற்கைங்க. ஏன்னா வந்து ஃபில் ஆகிட்டுன்னு வெளியே வந்து ஆகணும், நீங்கள் அது என்ன பண்ணுறீங்க, இது ஒரு பேஸ் வச்சுக்கிறீங்க. கை பழக்கம் பண்ணால் தான் நல்லா இருக்கணும், அதேமாதிரி வந்து செக்ஸ் வச்சுக்கினா நல்லா பப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மனசு தான் காரணம். நீங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்மை குறையும் நரம்பு தளர்ச்சியும் குழந்தை இல்லாமல் வந்து எல்லாவுடைய சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த எபிசோட போடுறேன். ஆண்மை குறை இருக்கக்கூடாது, நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடாது, உறுப்பு சிறுத்தல் இருக்கக்கூடாது, செக்ஸில் நீண்ட நேரம் வந்து உடல் ஒரு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோடு. இதை பார்க்குற நீங்கள் அனைவரும் பயன்படுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டுங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணட்டும். முடியாத பட்சத்துலாம் ஆசிரமத்தில் இருக்கிற அந்த லேகியமோ அந்த சூரணமோ வாங்க நான் சொல்லணும், ஐயா மற்ற விஷயத்தில் நான் யாரையும் வர சொல்ல மாட்டேன், நீங்கள் அது ஆணித்தரமாக இருக்கலாம். ஏன்னா நான் மற்ற டாக்டர் மாதிரியும் மற்றவுடைய சித்தாவுடைய ப்ராசஸ் சொல்கிறதுக்கு நான் வரல, எதை கடவுளுடைய ப்ராசஸ் சொல்லணும், அவர் வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், லைஃப் சக்ஸஸ் தரப்பின்னு வச்சதுக்கு காரணமே அதுதான். உங்கள் லைஃப்பில் அது மூலிகை ஆகட்டும்,
அது பணமாகட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் இறைவன் பார்ப்பாரு. எல்லாம் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த எபிசோட பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி நன்றி. அறிவோம் தத்தத் நமச்சிவாயம்.